டாடா ஸ்கை டிடிஹெச் சேவை இன்செட் 4A-விலிருந்து ஜிசெட் 31-க்கு மாற்றும். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டாடா ஸ்கை டிடிஹெச் சேவை இன்செட் 4A சேட்டலைட் நமக்கு வந்து வழங்கிட்டு இருந்தது இது வரைக்கும். அந்த சேட்டலைட்டோடைய ஆண்டுகள், அதாவது லைஃப் டைம் முடிகிறதுனால நம்ம இப்போ புது சேட்டலைட்டுக்கு அவங்க மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிசெட் 31 அப்படிங்கிற செயற்கைக்கோளுக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த சேட்டலைட்டோட டிகிரி பார்த்திங்கன்னா 83 டிகிரியே தான். அதே டைரெக்ஷனில் இருந்து இனிமேட்டுக்கு இந்த சேவையை நம்ம மறுபடியும் கண்டுகளிக்கலாம். பழைய சேட்டலைட், அதாவது இன்செட் 4A-உடைய லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 10 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 ஆண்டுகளையும் கடந்து மேலே ஒரு 4 ஆண்டுகள் பக்கமாக அதை செயல்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது வந்து அது இந்த சேட்டலைட் வந்து காலாவதி ஆகிற நிலைமையில் வந்ததுனால அந்த சேட்டலைட்டில் இயங்கி கொண்டுட்ருந்த டிரான்ஸ்பாண்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 டிரான்ஸ்பாண்டர் மட்டும் இப்போ ஆகஸ்ட் 20-ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிசேட் 10 அப்படிங்கிற செயற்கைக்கோளுக்கு மாற்றினாங்க. அதாவது ஜிசேட் 10ங்கிறது ஏற்கனவே 83 டிகிரியிலேயே தான் இருக்குது. அதில் ஒரு 12 டிரான்ஸ்பாண்டர் பக்கமாக இருக்குது. இன்செட் 4A-வில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிரான்ஸ்பாண்டர் இருக்குது. மொத்தம் 24 டிரான்ஸ்பாண்டரோட டாடா ஸ்கை டிடிஹெச் சேவை இருந்தது. அதில் அந்த இன்செட் 4A வந்து லைஃப் டைம் முடியதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேனலை வந்து ஜிசெட் 10 சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இன்செட் 4A சேட்டலைட்டுக்கு மாற்றாக வந்து ஜிசெட் 30 சேட்டலைட்டை வந்து இஸ்ரோ வந்து நாங்கள் அனுப்புகிறோம், அந்த சேட்டலைட்டில் நீங்கள் உங்களுடைய சேவையை கண்டினியூ பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சேட்டலைட் வந்து இது வரைக்கும் அனுப்பலை. அது அனுப்புறதுக்கு வந்து 2020வது வருடம் தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க இப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜிசெட் 31 சேட்டலைட் அனுப்பியிருந்தாங்க. அந்த சேட்டலைட்டோட பொசிஷன் பார்த்திங்கன்னா 74 டிகிரியில் இருந்தது. அதாவது இன்செட் 4CR அப்படிங்கிற பழைய சேட்டலைட்டுக்கு வந்து மாற்றாக வந்து ஜிசெட் 31 அனுப்பியிருந்தாங்க. அந்த சேட்டலைட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போதைக்கு எதுவும் சேனல்ஸ் அங்கே இல்லாதனால, 74 டிகிரியில் சேனல்ஸ் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 83 டிகிரிக்கு நாங்கள் மூவிங் பண்ணி கொடுக்குறோம், அதான் நகர்த்தி கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்த சேட்டலைட்டில் உங்கள் சேவையை தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்க இஸ்ரோவிலேருந்து சொல்லிட்டாங்க. இந்த ஜிசெட் 31 சேட்டலைட்டோட தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டலைட் வந்து பிப்ரவரி 2019வது வருடம், அதாவது இந்த வருடம் தான் அனுப்புனாங்க. இந்த சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19 KU band டிரான்ஸ்பாண்டர்கள் இருக்குது. இந்த 19 KU band டிரான்ஸ்பாண்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டாடா ஸ்கைக்கு வந்து 12 டிரான்ஸ்பாண்டர்கள் கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கிற 7 டிரான்ஸ்பாண்டர் அது அப்படியே தான் இருக்கும், வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள், இன்னும் இந்த 2019லேருந்து இன்னும் 15 ஆண்டுகளுக்கு இந்த ஜிசெட் 31 சேட்டலைட் வந்து 83 டிகிரியிலே இருந்து டாடா ஸ்கையோட சேவையை வழங்கிகிட்ருக்கும். இதனால் டாடா ஸ்கையோட டிடிஹெச் வாடிக்கையாளர்களுக்கு என்ன அப்படின்னா, பழைய சேட்டலைட் இருக்கிற டிரான்ஸ்பாண்டர் ஒன்று ஒன்றா செயலிழுக்கப்பட்டு புதிய செயற்கைக்கோளில் இருக்கிற, அதாவது ஜிசெட் 31 இருக்கிற டிரான்ஸ்பாண்டர் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணி கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு மட்டும் சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பாண்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகி நம்ம வந்து அந்த சேவையை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சில செட்டப் பாக்ஸில் மட்டும் நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்பாண்டர் ஹோம் ஃப்ரீக்வன்சி எடிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸில் மட்டும் அவங்க சொல்லியிருக்க பாக்ஸில் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். மற்ற எந்த பாக்ஸ்லேயும் மேக்ஸிமம் நிறைய பாக்ஸில் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் இருக்கிறது எல்லா லேட்டஸ்ட்டு பாக்ஸுமே தானாகவே சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகி அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் சேட்டலைட்டோட பொசிஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, 83 டிகிரியே தான். அதனால் சேட்டலைட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதுங்கிறனால டிரான்ஸ்பாண்டர் நம்பர் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். அது ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு அந்த மாற்றம் எல்லாமே நமக்கு தெரியாது, அது தானாகவே நடந்துடும். டாடா ஸ்கை வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய அடுத்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு தன்னுடைய சேவையை இதே நீங்கள் இதே இருக்கிற பொசிஷன்லேயே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜிசெட் 10 சேட்டலைட்டில் ஒரு 12 டிரான்ஸ்பாண்டர் ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிசெட் 31 சேட்டலைட்டில் ஒரு 10 டிரான்ஸ்பாண்டர் ரன்னிங்கில் இருக்குது. 12 டிரான்ஸ்பாண்டர் ரன்னிங்கில் இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 டிரான்ஸ்பாண்டர் ரன்னிங்கில் இருக்கிறதுனால சேனல்ஸோடய எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம், அதனுடைய சேவையும் அதில் தொடர்ந்து கண்டினியூவாக வழங்கப்பட்டுக்கிட்டு கொண்டு இருக்கலாம். இந்த ஜிசெட் 31 சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா 12 C band டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு KU டிரான்ஸ்பாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KA டிரான்ஸ்பாண்டர்கள் இருக்குது. இது மற்ற சேவைகளுக்காக பயன்படும் அப்படின்னு நம்ம இஸ்ரோவிலேருந்து சொல்லியிருக்காங்க. இதில் C band சேனல்ஸ் ஏதாலும் ஒரு சிலர் வந்தாலும் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.